ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலானது இந்த மாதம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. கடைசி கட்ட தேர்தலானது இன்றைய தினம் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 119 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் மும்முனை போட்டியானது நிலவுகிறது. காங்கிரஸ் மற்றும் அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சமிதி மற்றும் பாஜக உள்ளிட்ட மூன்று கட்சிகளுக்கிடையே பலத்த போட்டியானது நிலவி வருகிறது. இதில் காங்கிரஸ் மற்றும் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சமிதி கட்சிகளுக்கிடையே பலத்த போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் கடைசி கட்ட தேர்தலானது தற்பொழுது காலை 7 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 14 தொகுதிகள் வந்து சட்டப்பேரவை தொகுதிகள் வந்துட்டு ஒரு பதட்டமான தொகுதிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இங்கு நக்சல் பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள், இதனால் அந்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த வாக்குப்பதிவானது மாலை 4 மணியுடன் இந்த வாக்குப்பதிவு நிறைவேற இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெறலாம் என தெரிகிறது. அதாவது மாலை 5 மணிக்கு மேல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகள் பூட்டப்பட்டு அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தெலுங்கானாவில் முக்கிய வாக்குச்சாவடிகளில் காலை வந்து ஆளும் கட்சியின் முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்ற அவருடைய மகனும் அமைச்சருமான கே.டி. ராமராவ் அவர் வந்து வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் ஆளும் கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 11 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இதில் 20.64% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 8.52% வாக்குப்பதிவுகளே பதிவாகி இருந்தது. தற்பொழுது வரை வாக்குப்பதிவு மந்தமான முறையில் தான் நடைபெற்று வருகிறது. மதியத்திற்கு பின்பு வாக்குப்பதிவுகள் அதிகரிக்கலாம் என தெரிகிறது. தோராயமாக 70% வாக்குகள் பதிவாகலாம் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த வாக்கினை செலுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தனது வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று பிரபல நடிகர்கள் அல்லு அர்ஜுன், ராம் சரண் உள்ளிட்டவர்களும் காலை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதே போன்று முதல்வர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களும் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இதில் 2290 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இதில் அடுத்த முதல்வரை தேர்வு செய்யக்கூடிய இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக 1 மணி நிலவரம் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அதிக வெளியிடப்படும் என தெரிகிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாலை 5 மணியுடன் முடிவுற்ற பின்பு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் எடுத்து செல்லப்பட்டு வந்து 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அங்கு வைக்கப்படும் என தெரிகிறது. இந்த பதிவான வாக்குகள் மொத்தமாக டிசம்பர் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. தற்பொழுது வரை இந்த வாக்குப்பதிவு மந்தமான முறையில் தான் நடைபெற்று வருகிறது. மதியத்திற்கு பின்பு வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் என எண்ணப்படுகிறது.